யூ எல்லா எக்ஸாமுக்கும் இது வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு யூபிஎஸ்சியோட கொஷின் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் டாபிக்ஸ் வைஸ் நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன் ஸோ இது ஓவராலாக நீங்கள் இந்த விஷயத்த வந்து பக்காவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இது 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 பார்த்தோன்னே நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ போகும் அப்படி ஒவ்வொரு வருஷமா நம்ம வந்து முன்னாடி முன்னாடி போய்கிட்டு இருக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸு நம்ம வந்து பார்த்து பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம டிஎன்பிசிக்கும் யூபிஎஸ்சிக்கும் ஒரே பேட்டர்னில் நம்ம வந்து படிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் எய்ம்ஸ் இன் இண்டியா அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம் இருக்குது அதுக்கப்புறம் எய்ம்ஸ் இன் மிடிவல் இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் இது லைட்டாக பார்த்துக்கோங்க ஆனா இதுலருந்து கொஷின்ஸ் வந்து வரும் கரெக்டா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா சார்ந்த விஷயங்கள் மாடர்ன் இந்தியா சார்ந்த விஷயங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஜாக்ராஃபி ரிலேட்டடான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்வாய்மெண்ட் இருக்கிறதுலே வெயிட்டான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வாய்மெண்ட் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த என்வாய்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸு அதிகபட்சமான கேள்விகள் வந்து வரும் இந்த என்வாயர்மெண்ட்டாக என்ன பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி இந்தியன் பாலிட்டி சார்ந்த விஷயம் ஸோ அதுக்கப்புறம் உலக நாட்டு உறவுகள் உலக நாட்டு உறவுகளை நாம் வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்திய பொருளாதாரம் சார்ந்த தலைப்புகளை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய தலைப்பு தென் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் லைட்டாக பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா போதும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில் மேலே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து படிக்க வேண்டாம் இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே என்ன பண்ணணும்னா சேர்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ரைட்டாக ஸோ அந்த விஷயத்த தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசியில் என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலில் இது வரைக்கும் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து படிக்க போகிறோம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலை பொறுத்தவரையில் என்னென்ன தலைப்புகள்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் முக்கியமான திருவிழாக்கள் சார்ந்ததை வந்து படிக்கணும் இதே மாதிரி தேசிய சின்னங்கள் நேஷ்னல் கேலண்டர் இந்த மாதிரி இது ஓவியங்கள் முக்கியமான போயட் சம்மந்தமானது மியூசிக் டான்ஸ் லாங்குவேஜ் ட்ராமா இந்திய லெவலில் ஆர்கிடெக்சர்ஸ் முகல்ஸு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் ஸோ முக்கியமான கோவில்கள் கோவில்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கோவில்கள் பற்றின விஷயத்த என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க கோவில்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த கோவில்கள் சம்மந்தமாக வந்து கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கேவ்ஸ் கேவ்ஸு சம்மந்தமாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர்ஸ் புத்தகங்கள் எழுத்தாளர்களை பற்றி வந்து படிக்கணும் ஃபைனலாக இன்கிரிப்ஷன்ஸ் ஸோ இன்கிரிப்ஷன் சம்மந்தமான விஷயங்களை வந்து படிச்சுக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறீங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் கீழே நேஷனல் நேஷனல் ஃபிளாக் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க மெயினாக வந்து கேட்டுட்டாங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க இதில் நேஷனல் பிளாக் டைப் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு டூ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் ஒரு வகை இப்போ இதில் பொதுவாக யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தாலே மேக்ஸிமம் வந்து என்னவாக இருக்குன்னா அது வந்து ராங் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு உண்டு இதே மாதிரி வருஷம் இந்த வருஷம் நம்பர் சம்மந்தமாக என்னெல்லாம் வந்து வருதோ அந்த கொஷின்லாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக இந்த கொஷின் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு கீழே நமக்கு வந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி ஸோ அப்போ நேஷ்னல் ஃப்ளாக்ங்கிறது நேஷ்னல் சிம்பிள்ஸு கீழே வரக்கூடிய ஒரு கேள்வி ஸோ ஃப்ளாக் போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கீழே உங்களுக்கு ஃப்ளாக்கோட டைமென்ஷன்ஸ் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ஓகே இன்ட்டு ஃபோர் டூ டபுள் ஜீரோ இந்த மாதிரி த்ரீ ஈஸ்ட் டூ ரேஷியோ அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் வந்துருக்கும் அதே மாதிரி மூவாயிரத்தி அறநூறு இன்று ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு இன்று ஆயிரத்தி எண்ணூறு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது த்ரீ ஈஸ்ட் டூ ரேஷியோவில் வந்துருக்கணும் ரைட்டா ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து வரலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வராது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ஷனை வந்து மாற்றிருக்காங்க நூற்றம்பது இன்ட்டு நூறு அகெயின் இரநூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு நூற்றம்பது இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அகெயின் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அகெய்ன் நைன் ஹண்ட்ரட் ரெண்டு ரெண்டாக வந்து பிரிக்கிட்டே இருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரேஷியோ இது வரைக்கும் டூ ஹண்ட் இது வந்து ஒரு ரேஷியோ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து மாற்றுறாங்க இது நேஷ்னல் சிம்பிள்ஸு கீழே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து லிட்ரேச்சர் நான் ஏற்கனவே யூபிஎஸ்சியில் இம்பார்ட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸில் ஆத்தர்ஸ் அண்டு ரைட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே புத்தகங்கள் சம்மந்தமாக வந்து கொடுத்துருக்காங்க இது ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியா காலத்துல என்னென்ன புத்தகங்கள்லாம் வந்து இருக்கோ ஸோ அந்த புத்தகங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தெளிவான முறையில் வந்து படிச்சுக்கணும் ஸோ புத்தகங்கள் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த புத்தகங்களுக்கு கீழே நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் வந்து முக்கியமாக வந்து பண்ணணும் ஸோ அப்போ ஓவராலாக இந்த கொஷினை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏன்சேன் மிடிவல் இந்தியா காலத்தில் என்னென்ன புத்தகங்கள் வந்து இருக்கு போன்ற பட்டியலை நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அசால்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ இப்போ ஓவராலாக இந்த டாபிக்கை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் சம்மந்தமாக ஏன்சேன் மிடிவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஓகே தேவி குப்தா விசாக தத்தா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நீங்கள் என்ன பண்ணணும் தேவி சந்திரகுப்தா அதையும் படிச்சுக்கணும் பில்கானா அப்படிங்கிற அப்படிங்கிறவருடைய ஆத்தர் என்னென்ன புக்கெலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நாயச்சந்தோ சூஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா இது ஜெயின் லிட்ரேச்சர் சம்மந்தமானது செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டு தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறீங்க யூபிஎஸ்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஷின் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க இந்த கொஷின் அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு ஃபார்மட் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க மாற்றியிருக்காங்க ஆப்ஷனும் வந்து மாத்திருக்காங்க தேர்ட் ஆப்ஷனும் வந்து மாத்திருக்காங்க ரைட்டா மிலி மிலிண்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் மான்கு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டு தான் ரைட்டா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் என்ன பண்ணிருக்காங்க மாத்திருக்காங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் வந்து கரெக்டு ஸோ அப்போ எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து மாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்போ ரெண்டும் நாலு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு நீங்கள் ஆன்சரை வந்து உள்ளே உள்ளுக்குள்ளே போகும்பொழுது ஓகே இந்த மாதிரி பொறுத்துக்க கொஷனில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனையும் ஃபோர் ஆப்ஷனையும் வந்து ராங் பண்ணுறாங்க அல்லது ரெண்டு மூணு ராங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரிஜினல் கொஷினை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்கணும் ரைட்டாக அப்போது இது இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க நான் கொஷினுக்குள்ளே நம்ம டிஸ்கஷன் போகல கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உட்காந்து வந்து அனலைஸ் பண்ணணும் அப்போ லிட்ரேச்சர் சம்மந்தமாக பொறுத்துக முறையில் கேள்வி வந்து கேட்குறாங்க ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் ஆத்தர்ஸ் இதில் அடுத்து வந்து ஏன்சியன் இந்தியா சார்ந்த விஷயங்கள் ஏன்சியன் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சைட்ஸ் இது த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொஷின் இது த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஓகே த்ரீ ஸ்டேட்மெண்ட் கொஷின்ல எப்படி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வந்து பாருங்கள் ஏன்சியன் மிடிவல் காலத்தில் முக்கியமான இடங்கள் நம்ம வந்து படிப்போம் முக்கியமாக புத்திசம் இண்டஸ் வேலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் சம்மந்தமாக நீங்கள் வந்து படிப்பீங்க அது என்ன அதோட விஷயம் அப்படிங்குறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க நம்ம ஆட்சியர்கல்வி டூயின் ஒன் புத்தகத்தையும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் மிக எளிமையான முறையில் ஓகே கேட்ட பேட்டனை தான் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஆழமான விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விஷயம் இப்போ ஒரு டேட்டா உங்களுக்கு வந்து தெரியலை இதை வந்து எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பரண்ட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாட் சிபிட்டியை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ சாட் சிபிடி மூலமாக நீங்கள் எளிமையான முறையில் உங்களுக்கான தகவலை நீங்கள் வந்து மெயினாக வந்து எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஒரு ஆன்சர் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேட் சிபிடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன் இந்த சேட் சிபிடி ஓப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட் வந்து இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சேட் சிபிடி ஓப்பன் ஏஐ டாட் காம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கணும் ரைட்டா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில தகவலை மிக எளிமையான முறையில் நீங்கள் வந்து தேட வந்து முடியும் ஸோ இப்போ சேட் சிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் சேட்டில் வந்து கொடுத்துட்டேன் அப்படி இன்னைக்கு ஒரே ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன டேட்டா இப்போ வந்து இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சித்தனவாசல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ சித்தன வாசலை பற்றி நீங்கள் என்சிஆர்டியில் வந்து படிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் ஓகே ஸோ என்ன பண்ணணும் சித்தன வாசல் அப்படிங்கிற கூடியத நீங்கள் வந்து சித்தன வாசல் யூபிஎஸ்சி அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்க சும்மா டைப் பண்ணிங்க அப்படின்னா சித்தன வாசலை பற்றி ஏ இசட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் ரைட்டா ஸோ இதே வாசல் என்சிஆர்டி ரிலேட்டட் நோட்ஸ் என்சிஆர்டி ரிலேட்டட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் என்னென்னலாம் வந்து இருக்கோ சித்திர வாசல் சம்பந்தமாக என்சிஆர்டி ரிலேட்டடாக கரெக்டான கமெண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வரும் சித்திர வாஸ் வாசல் கீ நோட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திர வாசல் ரிலேட்டடாக இந்த மாதிரி கீ நோட்ஸ்ன்னு வந்து கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வந்துடும் அந்தரிஷா இதை லைட்டாக என்ன பண்ணிக்கோங்க ரீட் வந்து பண்ணிக்கணும் அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆங்கில இது வந்து தெரியுதோ அது ரிலேட்டடாக வந்து கொடுத்தீங்கன்னா ஏ டு வந்துடும் சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி ஓகே அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து இல்லையா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் நீங்கள் வந்து அப்படி காப்பி பண்ணி இந்த மாதிரி இதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து கொடுத்துடும் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பாயிண்டாக வந்து வந்துடும் தேவைப்படுறக்கூடிய விஷயங்களை நீங்கள் மொத்தமாக ஆங்கிலத்தில் வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கூகுள் டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுக்கலாம் இது எளிமையான முறையில் சேட் சிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு டைரெக்டாக சேட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ இப்போ இப்படி நீங்கள் வந்து ஒரு 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 டேட்டாவை நீங்கள் வந்து படிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எளிமையான முறையில் வந்துடும் சரி எனக்கு வந்து இப்போ என்சிஆர்டியில் இந்த தகவலாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த என்டையர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு கூகுளுக்கு போங்க என்சிஆர்டி அப்படின்னு வந்து கொடுங்க ஸோ என்சிஆர்டின்னு வந்து கொடுத்தீங்கன்னா என்சிஆர்டி ரிலேட்டடாக என்சிஆர்டியில் இந்த வாசல் பத்திர பத்தின தகவல் எங்கே இருக்கோ அதாவது கொடுக்கும்போது கூகுளில் எண்டு வித் என்சிஆர்டின்னு கொடுத்திங்கன்னா இந்த என்சிஆர்டி சம்மந்தமான என்சிஆர்டி புத்தகத்தில் இந்த சித்தனவாசல் தகவல் எங்கே இருக்கோ அந்த தகவல் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ரைட்டா அகைன் இதை சித்தனவாசல் அப்படிங்குற கீழே கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்கள் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துடும் ஓகே ஸோ அப்போது பாண்டியாஸ் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்போது சித்திரவாசரை சம்மந்தமாக என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய மெயினான டேட்டா உங்களுக்கு வித்தின் செகண்டில் வந்து கிடச்சிடுது இப்படி என்ன பண்ணலாம் ஒரு சில தகவலை எளிமையான முறையில் நீங்கள் வந்து தேடி நீங்கள் வந்து பெற முடியும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலுக்கு நீ என்ன புத்தகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு நம்ம தமிழ்நாடுடைய பழைய ஸ்டேட் போர்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோரில் உள்ள ஸ்டேட் போர்டு புக்கு வந்திருக்கு அந்த இருந்து தான் ஒரு சில ஸ்டாண்டர்டான புக்கே வந்து உருவாக்கியிருக்காங்க யூபிஎஸ்சியில் ஒரு சில ஸ்டாண்டர்டான புக்கு எல்லாமே இந்த இந்த டேட்டாவிலேருந்து தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க பழைய லெவன்த்து டுவெல்த்து புத்தகத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பக்காவாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க பழைய லெவன்த்து டுவெல்த்து இருந்தா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் அதிகமான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒரு சில ரீசண்டாக ஒரு சில அப்டேட்டட் புத்தகம் வந்து இருக்குது என்சிஆர்டி ப்ளஸ் இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி அந்த டேட்டாவை அந்த புத்தகத்தை பிடிஎஃபை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் ஸோ அதாவது நிதின் சின்கா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் நிதின் சின்ஹ்கா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் ரைட்டா ஸோ இப்போ நிதின் சிங்கா புத்தகம் தேவைப்படும் பட்சத்தில் இதோட அப்டேட் அப்டேட்டெல்லாம் வந்து வந்து இருக்கு ஸோ இந்த புத்தகத்தை இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் நிதின் சின்ஹா அப்படிங்கக்கூடிய புத்தகம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கூகுள் போங்க நிதின் சின்கா அப்படின்னு வந்து போட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஓகே அதில் போட்டிங்கன்னா நிதின் சிங்கா ரிலேட்டடான அமேசான் போட்டிங்கன்னா அமேசான்லேயே வந்து வரும் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிங்க இது கொஞ்சம் ஒர்த்தா உள்ள புத்தகம் ரைட்டா ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ரீசெண்ட் அப்டேட்டடான ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் வந்துருக்கு இல்லையா இது அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் ரைட்டா ஸோ அதோடய பிடிஎஃப் நான் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுவேன் இதில் எல்லாமே ஏ டுசர்ட் வந்துருக்கும் ஸோ இதை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி சிறப்பான முறையில் நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர பழைய ஸ்கூல் புத்தகம் அது போக நிதின் சின்ஹா புக்கு நீங்கள் வந்து படிங்க போதுமானது அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலை பொறுத்தவரையில் நான் இப்போ சொன்ன டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அது எல்லாமே ஏன்சியன் மிடிவல் ஏன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து ஆய்வு பண்ணிடுவோம் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து போயிட்டு அடுத்து மெயின்ஸு இன்டர்வியூ ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலில் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் நோட் பண்ணிக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலில் முக்கியமான திருவிழாக்கள் சம்மந்தமாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இந்த திருவிழாக்கள் சம்மந்தமான கேள்வி எப்படி இருக்குன்னா எந்த டிரைபல் மக்கள் கொண்டாடுறாங்க எந்த பழங்குடி மக்கள் கொண்டாடுறாங்க என்ன மாதிரி நடனம் வந்து ஆடுறாங்க பெண் சேர்ந்து ஆடுறாங்களா எந்த டிரைபல் மக்கள் கொண்டாங்க கொண்டாடுறாங்க எந்த நடனம் ஆடுறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எந்த ஸ்டேட்டில் கொண்டாடப்படுது எந்த ஸ்டேட்டில் கொண்டாடப்படுது எந்த மாநிலத்தில் அது என்ன பர்பஸ் என்ன திருவிழா எதுக்காக அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்ப்பாங்க ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல்ஸு இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கப்புறம் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸில் நம்ம இந்த இந்த முறை என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஓவராலாக ரீசண்டாக நமக்கு இது நேஷ்னல் ஃப்ளாக்கை பற்றி வந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி முன்னாடி உங்களுக்கு நேஷ்னல் கேலண்டர் ப்ளஸ் அந்த அசோக சக்கரா இருக்கு இல்லையா ஸோ அந்த அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ இது நீங்கள் வந்து இந்தியா இயர் புக் வந்து இருக்குது அந்த இந்தியா இயர் புக்கில் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ஓரியண்டன டேட்டாஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து படித்தீங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் பெயிண்டிங் பெயிண்டிங்கை பொறுத்தவரையில் போதிதாஸ்வா போதிசாத்வா பெயிண்டிங் ஓகே போதிசாத்வா பெயிண்டிங் இப்போது போதி சாத்வா அப்படிங்கக்கூடிய பெயிண்டிங்கை பற்றி கேட்டிருக்காங்க இது என்சிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டயக்ராம் வந்திருக்கும் இந்த என்சிஆர்டியில் நீங்கள் வந்து படிக்கும் பொழுது ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் போ புக்கை படிங்க இல்லை என்சிஆர்டியை வந்து படிங்க நீங்கள் தமிழ்நாடு டிஎன்பிசிங் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் புக்கு ஸ்டாங் ஸ்ட்ராங்காக படிங்க அது நல்லது இங்கே பாருங்கள் ஸோ இது போதி சாத்வா ஓரியன்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி சித்தன வாசல் ஓகே பாண்டியா ப்ரீடு நைன்த்து செஞ்சுரிஸ் ஆனது இந்த டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டயக்ராம் ஓரியன்டாக என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால் அந்த டயக்ராமில் என்ன இருக்குது கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா டெம்பிள் எங்கே வந்து இருக்குது இம்பார்ட்டன்ட் டெம்பிள் சொன்னோம் இல்லையா அதில் வந்து படிக்கணும் அப்போ படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நம்ம சும்மா ஏதோ என்சிஆர்டி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறதோட எக்ஸாம் வந்து சொதப்பி விட்டுரும் எது தேவையோ அதை என்ன பண்ணுங்கள் பக்காவாக நீங்கள் வந்து படிங்க கரெக்டாக வந்து படிங்க படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான முறையில் இந்த தேர்வை நீங்கள் தேர்ச்சி பெற முடியும் ஸோ அப்போ பெயிண்டிங் முரல் பெயிண்டிங் கலம்காரி பெயிண்டிங் மதுபானி பெயிண்டிங் இந்த மாதிரி பெயிண்டிங்கை பற்றி கேட்டுருங்க போயட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போயட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஹஸ்திமாலா இந்த மாதிரி ஒரு சில நபர்களை பற்றி வந்து கேட்டிருக்காங்க இவங்க அதோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க மியூசிக்கில் அக்பர் காலத்தில் இருந்த மியான் தன்சேன் ஓகே ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேம்ஸு இதெல்லாம் வந்து மியூசிக் ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க டான்ஸில் டான்ஸுன்னா கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் இருக்கு இல்லையா அது பரதநாட்டியம் ஃபோக் டான்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து கேட்பாங்க ஸோ பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரைட்டாக பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் ஸ்கூல்ஸு ஓகே அது ரிலேட்டடாக ஆர்கனைசேஷன் பரதநாட்டியத்துக்கும் குச்சிப்புடிக்கு இடையில டிஃப்ரெண்ட்டு ஃபோக் டான்ஸு எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஃபோக் டான்ஸ் வந்துருக்கு இதெல்லாம் வந்து கேட்பாங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் மொழி சார்ந்த விஷயத்தில் மொழி சார்ந்த விஷயத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் ஓகே ஒடியா இந்த மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க அடுத்து ட்ராமா ட்ராமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓரியன்டாக மார்ஷியல் ஆர்ட்ஸோட பட்டியல் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி லிட்ரேச்சரில் ஏதாவது ட்ராமா சம்மந்தமாக வந்திருக்கும் அதை பற்றி என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா போதும் டைரெக்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்கிடெக்சர் முகல் காலத்தில் ஆர்கிடெக்சர் என்ன இருக்குது இதோட கலர் வந்து மாற்றுவாங்க ஒயிட் மார்பிளை ரெட்டுன்னு மாற்றுவாங்க ரெட்டை வந்து ஒயிட்டுன்னு மாற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் முகல் காலத்து பிரிட்டிஷ் காலத்து ஆர்கிடெக்சர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் அடுத்து ரிலீஜியஸ் சம்மந்தமாக ரிலீஜியஸ் சம்மந்தமாக கிறிஸ்துவத்தை வந்து கேட்பாங்க இதே மாதிரி நீங்கள் மிடிவல் இந்தியாவில் பக்தி இலக்கியத்தில் ஒரு சில டேட்டா வந்து படிப்பீங்க ரைட்டா இதே மாதிரி ரிலீஜியஸ் சம்மந்தமாக ஸ்கூல்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல் ஃபிலாசபி வந்திருக்கு ஸோ அந்த ஃபிலாசபி ஓரியண்டடாக என்ன பண்ணுவாங்க ரிலீஜியஸ் ஃபிலாசபி ஓரியன்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க ரைட்டாக ரிலிஜியஸ் ஓரியண்டா அப்போ இப்போ இந்த முறை கேட்ட மாதிரி லிட்ரேச்சர் சங்கம் லிட்ரேச்சர் கவுடியாவோட அர்த்த ஜெயின் டெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் தட்டி எடுத்துடணும் இது ஓரியண்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கல்ச்சுரல் ரிலேட்டடாக ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து இல்லையா அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கோவில்கள் இந்த கோவில்கள் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஓகே எந்த மன்னர் கட்டியது ஓகே எந்த ரிவரில் இருக்குது எந்த சிட்டியில் இருக்குது என்ன கட்டிலக்கலை நகரக்கலையா திராவிடக்கலையா கலையா அப்படிங்கக்கூடிய கோவில் சம்மந்தமான விஷயத்த உங்களுக்கு கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான கேவ்ஸ் இங்கே பாருங்கள் தொடர்ந்து என்னென்ன கேவ்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அஜந்தா கேவ்ஸ் அஜிந்தா கேவ்ஸ் அஜிந்தா கேவ்ஸ் பார்பர் கேவ்ஸ் இந்த மாதிரி கேவ்ஸ் வந்து சம்மந்தமாக வந்து கேட்பாங்க அந்த கேவ்ஸ் எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது எந்த ஸ்டேட்டில் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்குது ஒன்று அதில் என்ன ரிலீஜியன் என்ன ரிலீஜியன் அந்த கேவில வந்து இருக்குது எந்த ஸ்டேட்டு எந்த ரிலீஜியன் இருக்குது ஓகே எந்த நூற்றாண்டை சார்ந்தது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஆத்தர்ஸ் லிட்ரேச்சர் அந்த இது மாதிரி ஆத்தர்ஸு அதுக்கப்புறம் இன்கிரிப்ஷன்ஸ் இது கல்வெட்டுகள் சம்மந்தமாக வந்து படிக்கணும் அசோகா ஓகே பல்லவர்கள் கல்வெட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இந்தந்த தலைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்கலாங்க இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலில் எலிமினேஷன் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் எலிமினேஷன் டெக்னிக்கை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றேன் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொடுப்பாங்க இதில் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவலை மாற்றுவாங்க ஓகே சாந்தால் வாரி வாரி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்காங்க சாந்தல் உங்களுக்கு வந்து ஜார்காண்ட் பீகாரில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவாங்க ரெண்டாவதுக்கு வர்றது மூணாவதும் மூணாவதுக்கு வர்றது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க அந்த மாதிரி ஆப்ஷனை என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையாளணும் ஸோ இங்கே என்ன ட்ரேபிள் என்ன ஃபெஸ்டிவல் என்ன ட்ரேபல்னு கேட்டிருக்காங்க ஃபெஸ்டிவலில் ரைட்டாக அடுத்து பாருங்கள் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டில் அப்போ கொஷினோட ஃப்ளோவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பக்காவாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கவனமாக வந்து படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க ஓகே இதில் அவங்க கொண்டாடக்கூடிய விதம் மரங்கள் சார்ந்த விஷயம் பிளான்டு இது பண்ணுறது ஸோ இயற்கையை சார்ந்து உணவு முறைகள் இந்த மாதிரி ஒரு ட்ரேபிள் வந்து கொண்டாடுறாங்க அந்த ட்ரேபிளை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க புரியுதா அப்போது எந்த ஸ்டேட்டு என்ன கம்யூனிட்டி அவங்களுடைய எப்படி கொண்டாடுறாங்க நான் சொன்னேன் இல்லையா கதிர இருக்கக்கூடிய விஷயமா நியூ இயருக்கு கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது அப்போது ஃபெஸ்டிவல் முக்கியம் அந்த ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து படிக்கணும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்து நேஷ்னல் சிம்பல் ஓரியன்ட் தான் என்ன பண்ணுவாங்க நேஷ்னல் கேலண்டர் எப்போ நடைமுறைக்கு வந்து வந்தது இந்த மாதிரி ஆப்ஷன் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து எப்படி கையாளணும்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி சாத்ரியா இதெல்லாம் வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் ஏ ஆப்ஷனில் மார்ச் இருக்கு பி ஆப்ஷனில் மே இருக்கு சி ஆப்ஷனில் மார்ச் இருக்குது டி ஆப்ஷனில் ஏப்ரல் இருக்கு அதிகபட்சமாக என்ன வந்திருக்கு மார்ச் வந்துருக்கு ஏன்னா கண்டிப்பாக அப்போது ஏ அல்லது ல தான் ஆன்சர் வந்துருக்கும் நீங்கள் இந்த நாலு ஆப்ஷன்லருந்து ஒன்றை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிக்கல் இருந்து ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ப்ராபிலிட்டி ஆனால் நீங்கள் இது வந்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இது வராதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ரெண்டுலேயும் வந்து சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று ரைட்டாக இருக்கக்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு வந்துருக்கு ரைட்டா ரைட்டாக ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே அதே மாதிரி நம்பர்ஸ் வேல்யூ வந்து தர்ம சக்கராவில் இது டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து கேட்டது அடுத்து பெயிண்டிங்கை வந்து பாருங்கள் பெயிண்டிங் நான் வந்து சொன்னேன் இல்லையா இம்பார்ட்டன்ட் கேவ்ஸ் வந்து படிக்கணும்னு அந்த கேவ்ஸ்ல என்ன பண்றாங்க அஜந்தா கேவ்ஸு எல்லோரா கேவ்ஸ் அதுல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் போதி சாத்வா பெயிண்டிங் பத்தி வந்து கேட்குறாங்க அகெயின் வந்து முருளாள் பெயிண்டிங் வந்து பாருங்க டெம்பிள் சம்பந்தமா அஜந்தா கேவ்ஸ் அப்போ கேவ்ஸ் படிக்கும் போது என்ன பண்ணணும் நீங்க வந்து கேவ்ஸ் படிக்கும் போதும் அதுல இருக்கக்கூடிய பெயிண்டிங்கும் நீங்க வந்து படிச்சுக்கணும் ஓகே ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வந்து பார்க்குறோம் நாளைக்கு ஏன்சி இந்தியா மிடிவல் இண்டியா அப்படின்னு ஸ்லோவா உங்களுக்கு பக்காவாக த்ரீ சிக்ஸ்டிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ரைட்டா ஸோ அடுத்து முரல் பெயிண்டிங் அடுத்து கலம்காரி பெயிண்டிங் இது ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொஷின் இந்த மாதிரி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து எப்படி கையாளணும்னு சொல்கிறேன் ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கலம்காரி பெயிண்டிங் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தமானது இது வந்து ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் ஹேண்டிகிராஃப்ட் மூங்கில் கைவினை சம்மந்தமாக வந்துருக்கு ஓகே இது பிளாக் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் ஓரியன்டாக இருக்குது ஓகே கிளாத் ஓரியண்டாக வந்துருக்கு இது டெக்கரேட் சில்க் கிளாத் வந்துருக்கு இப்போ ஓவராலாக இதுவும் டெக்ஸ்டைலு கிளாத்து இதுவும் கிளாத்து இதுவும் கிளாத்து ஹையர் ப்ரியாரிட்டி என்ன இருக்குது கிளாத்து தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து கையாளலாம் அப்போது மேக்ஸிமம் கிளாத் ஓரியண்டடான விஷயங்கள் தான் வந்திருக்கு அப்போ செகண்ட் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் சவுத் இண்டியா இது நார்த் ஈஸ்ட் இந்தியா இது நார்த் வெஸ்ட்டு இது ஹிமாலயனோட வெஸ்ட் ஓகே ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணணும் கலம்காரி உங்களுக்கு தமிழ் வார்த்தை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ சவுத் இந்தியா திராவிட மொழிகளை லிங்க் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து தூக்கிடணும் ஸோ அப்போ இந்த மாதிரி பெயிண்டிங் அப்போ கொஷின்ஸை வந்து பாருங்கள் கேவ்ஸ் சம்மந்தமாக பெயிண்ட் கேட்குறாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டோட எதில் வந்து டிராப் பண்ணுறாங்க எந்த ஸ்டேட்டில் என்ன பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டில் என்ன பெயிண்டிங் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் போயட்ஸ் ஸோ ரீசெண்டாக எயின்சியன் மிடிவல் காலத்தில் இருக்கக்கூடிய போய்ட்ஸை பற்றி கேட்கறாங்க மியூசிக்கை பாருங்க மியூசிக் வந்து அடுத்த டாபிக் மியூசிக் எந்தெந்த அவையில் எந்தெந்த நபர்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ இவர் தன்சேன் அப்படிங்கக்கூடிய டைட்டில் அக்பர் வந்து கொடுத்துருக்காரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்க ஹியூமாயின் அப்படின்னு வந்து நேம் வந்து மாற்றுவாங்க இந்த நேம் சார்ந்த விஷயத்தில் மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணு இதில் இந்த இந்த மாதிரி ஓரியன்ட் அண்ட் டெவலப்டு பை ஜெனரேட்டட் பை அப்படின்னு வந்தாலே அந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் தப்பாக வந்திருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் என்னை வந்து கேட்பாங்க அடுத்து வந்து பாருங்கள் லொக்கேஷன்ஸ் நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு சவுத்து சென்ட்ரலு ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஓரியன்டான மியூசிக்ஸு என்ன பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓரியண்டடாக வந்து கேட்டுக்காங்க அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டேம் இந்த மாதிரி நம்பர்ஸ் ஓரியண்டடாக கொடுத்தாங்கன்னா அதை கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் மேக்சிமம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே மியூசிக் ஓரியன்டாக வந்து பார்த்தாரு குழம்பாதீங்க தெளிவாக வந்து பாருங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸை நம்ம ஒவ்வொன்றா அக்யூரேட்டாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபெஸ்டிவல்ஸ் நேஷனல் சிம்பிள் பெயிண்டிங்கு போயமு மியூசிக் டான்ஸ் லாங்குவேஜ் ட்ராமா இந்தியன் ஆர்க் ஆர்கிடெக்சர் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் கல்ச்சுரல் டெம்பிள்ஸ் கேவ்ஸ் ஆத்தர்ஸ் ஓகே ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிப்ஷன்ஸ் இது சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க இது சம்மந்தமாக ஒவ்வொரு டாப்பிக்கும் அக்யூரேட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டான்ஸ் சம்மந்தமாக செட்டப் பை செட்டப் பைனாலே அது தப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் செட்டப்பை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றுவாங்க இங்கே மாத்தல மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு பை செட்டப்பை அப்படின்னாலே இந்த வருஷம் வர்றது கொஞ்சம் அதை வந்து கவனமாக நூறு கொஷின்னால் தொண்ணூற்றொம்போது கொஷின் கண்டிப்பாக வந்து மாற்றுவாங்க ஆப்ஷன்ஸ் ஒரு சிலது வந்து மாற்றாமல் இருக்கலாம் அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க டான்ஸ் ஒரு அப்ப அப்போ டான்ஸு எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டான்ஸ் வந்து தங் தா டான்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன இது ஓகே அதே மாதிரி இங்கே வந்து டான்ஸ் இதில் கிளாசிக்கல் டான்ஸ் ஒரு என்ன கேட்டிருக்காங்க ஒரே ஆப்ஷனில் இந்த மாதிரி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேயும் பரதநாட்டியம் இங்கேயும் பரதநாட்டியம் அகெயின் குச்சிப்புடி பரதநாட்டியத்தை குச்சிப்புடியாகவும் குச்சிப்புடியை வந்து பரதநாட்டியாவும் வந்து மாற்றுவாங்க புரியுதா ஒரு ஆப்ஷனில் அகைன் பரதநாட்டியம் குச்சிப்புடி பரதநாட்டியம் குச்சிப்புடி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனை வந்து மாற்றி போடுவாங்க பரதநாட்டியத்தை குச்சிப்புடியாகவும் குச்சிப்புடியை பரதநாட்டியத்தாகவும் மாற்றி போடுவாங்க இது கொஷினோட ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் நாட் அப்படிங்கிறது கீவேர்டு பட் அப்படிங்கிறது கீவேர்ட் டஸ் நாட் அப்படிங்கிற கீவேர்ட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு டஸ்ட் நாட்னு வந்தாலே மேக்ஸிமம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஓகே அதே மாதிரி ஒன்லி ஓகே ஸோ தமிழ்நாடு இப்போ இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது இருபத்தெட்டு ஸ்டேட்டில் இருபத்தெட்டு ஸ்டேட்டில் ஒம்பது ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஸ்டேட் கடற்கரையில் வந்து இருக்குது தமிழ்நாடு ஒன்லி தமிழ்நாடு ஒன்லி கோஸ்டல் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும் அப்போ ஒன்லின்னு வந்தாலே மேக்சிமம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ரைட்டா இதை கவனமாக வந்து கையாளணும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லி அப்படிங்கிறது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட் பண்ண கொஞ்சம் கவனம் செலுத்தி இது பண்ணிங்கன்னா அப்போ ஒன்று மூணு மட்டும் டூவை தூங்கிட்டிங்கனாலே போதும் ஆன்சர் கரெக்டாக வந்து டைரெக்டாக வந்து வந்துடும் ரைட்டா ஸோ அடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி டான்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே இந்த மாதிரி ஒரே கீவேர்ட்ஸ் ஸ்லைட்லி ஸ்லைட்லி கீவேர்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அடுத்து பாருங்கள் லாங்குவேஜில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து கேட்டிருந்தாங்க லாங்குவேஜ் சம்மந்தமாக ஸோ இந்த மாதிரி யூனிசெஃப் வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து யூஎன்ஓ வந்திருக்கும் அது கீழே உள்ள அமைப்பு இந்த மாதிரி அமைப்பை வந்து என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லாங்குவேஜ் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக வந்து கையாளும் ஸோ அடுத்து ட்ராமாவில் வந்து பாருங்க ஸோ இந்த மாதிரி நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பக்தி காலத்தை வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதாவது என்னென்னா கல்லேரிப்பட்டு பட்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு ரெண்டு தான் பிரான்ஸ் ஸ்டைல்னு வந்து இருக்கு டான்ஸ் ட்ராமான் இருக்கு மார்ஷியல் ஆர்ட்ன்றிருக்கு இப்போ கொஷினை பார்த்தோன்னே நீங்க ஒவ்வொன்றா பிரிக்கணும் ஓகே இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பக்தி இலக்கியம் சார்ந்தது அடுத்து உங்களுக்கு பிரான்ஸ் நமக்கு இந்த என்ன சிலைகள் சம்மந்தமாக அது கொடுத்துருக்காங்க ட்ராமா சம்மந்தமாக அது கொடுத்துருக்காங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து வருவோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது சவுத் இண்டியா இது கோரமண்டல் கடற்கரை மலபார் ரீஜியன் ஓகே சவுத் இந்தியா அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க நீங்கள் யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷினை உள்ள திரும்ப 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 அதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு இருங்க ஃப்ரீம்ஸ் அசால்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான் நீங்கள் ஏதோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் உட்கார்ந்து உட்காந்து பார்க்குறதோட யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஷினை மூணு கொஷினை பா திரிக்க ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படின்னு வந்து உள்வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் கஷ்டமே பட மாட்டீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இதுவும் என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து கேட்டுருக்காங்க அடுத்தது இந்தியன் ஆர்கிடெக்சர் இந்தியன் ஆர்கிடெக்சர்ல நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க ஆப்ஷனை வந்து மாற்றுறாங்க ரெட்டை ஒயிட்டாகவும் ஒயிட்டை ரெட்டாகவும் வந்து மாற்றுறாங்க புரியுதா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து ரிலீஜியஸ் சம்மந்தமாக ரிலீஜியஸ் சம்மந்தமாக மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவர் வந்து கோவாவில் வந்து இறந்துருக்க மாட்டார் ஆனால் கோவாவில் இறந்துட்டார் இந்த மாதிரி லொக்கேஷனை என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்க பிரான்சிஸ் சேவியரை பற்றி லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ்டு பை வந்து பார்த்தீங்கன்னா வேற நபராக வந்திருப்பாங்க ஒரு 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 ஃபிலாசபி இருக்குன்னா அந்த ஃபிலாசபி வேறவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த நேமை வந்து என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்க ரைட்டா ஸோ இதே மாதிரி லிங்காயத்து கம்யூனிட்டியை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க இதே மாதிரி ஸ்கூல்ஸு ஸோ அப்பர் கேஸ்ட்டு லோயர் கேஸ்ட்டு ஓகே கீவேர்ட்ஸை பாருங்கள் ஒன்லி ஒன்லி அப்படிங்கக்கூடிய கீவேர்ட் லோயர் அப்பராகவும் அப்பரை லோயராகவும் வந்து மாற்றுவாங்க புரியுதா இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ரொம்ப சும்மா இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை தப்பாக வந்து மாற்றக்கூடிய விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் எலிமேஷன் டக்குனு இந்த மாதிரி டஸ்ட் நாட் கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணும் டஸ்ட் நாட் அப்படின்னா மேக்ஸிமம் தப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து அதிகம் ரைட்டா சொன்ன மாதிரி அடுத்து லிட்ரேச்சரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி அசோசியேட்டட் அசோசியேட்டட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இது அப்படியே வந்து மாற்றுவாங்க அசோசியேட்டட் அசோசியேட்டட்னா அந்த நேமை வந்து மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த மாதிரி எல்லாமே அசோசியேட்டாக வந்து வருது அப்போ ஏதாவது ரெண்டு ஆப்ஷனை அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் மூணு ரெண்டாகவும் ரெண்டாக ஒன்றாகவும் இப்படி வந்து மாற்றலாம் அப்போ எந்த கொஷினை எப்படி மாற்றுவாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எளிமையான முறையில் இதை வந்து தூக்கி விட்ருவாங்க இது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது ரைட்டா இப்போ அதே மாதிரி கவுடியா ரிலேட்டடா ஜெயின் லிட்ரேச்சர் சம்மந்தமாக இதெல்லாம் ஸோ அதுக்கடுத்து கல்ச்சர் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் ஓகே சோம்நாத் டெம்பிள் சோம்நாத் டெம்பிள்ல பத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து கேட்டுந்தாங்க அதோட பிரசிடண்ட் நேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்துவாங்க பிரசிடண்டோட நேம் வந்து இந்த மாதிரி நேம் என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் இந்த கிவ்வன் பை அப்படிங்கக்கூடியது கவனம் செலுத்தணும் நேமு இயரு ஓகே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ நீங்க படிக்கும் போதே தெளிவா படிக்கணும் சோம்நாத் டெம்பிள் யார் காலத்தோடு அப்படிங்கிறத பக்காவாக நீங்கள் வந்து படிக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் ஓன்லி சர்க்குலர் ரெக்டாங்குலருங்கிறத சர்க்குலருன்னு வந்து மாற்றுவாங்க புரியுதா அடுத்து வந்து பாருங்கள் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ராக்கெட் எலஃபெண்ட் ரிலேட்டராக ராக்கெட் ராக்கெட் அப்போ ரெண்டு ஆப்ஷனுமே ராக்கெட் வந்து இருக்குது மேக்ஸிமம் இது வந்து ராக்கெட் ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ டெம்பிளில் என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் கோவிலில் என்னெல்லாம் வந்து கேட்குறாங்க பாருங்கள் ஸோ யார் காலத்தை சார்ந்தது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது புரியுதா எந்த டைனஸ்டி காலத்து கோவில் யோகி டெம்பிளாக இருக்கட்டும் எந்த டைனஸ்டி சார்ந்தது எந்த நூற்றாண்டை சார்ந்தது என்ன மாதிரி ஆர்கிடெக்சரு ஓகே எந்த வேலியில் ஜாகிரஃபியும் கம்பேர் பண்ணி வந்து கேட்பாங்க ஸ்ப்ளிட் வேலி ஜான்சர் வேலி லடாக்கு இந்த மாதிரி வேலி ஜாகிரஃபி ரிவர் எந்த ரிவர் பெல்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ரைட்டா நகர திராவிட கலைகள் அத கம்பாரிஷன்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் டெம்பிள்ஸோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க டெம்பிள் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு உங்கள் பாருங்கள் எந்தெந்த டெம்பிள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது இல்லையா நீங்கள் என்ன படிக்கணும்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் நேராக போங்க அதில் உள்ளதெல்லாம் வந்து தட்டிருங்க இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் கொஷினுமே இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலே மேக்சிமம் இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இடம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இதுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருக்கும் இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து போதுமானது ஸோ இந்த மாதிரி விக்கிபீடியா ஸ்டாண்டர்ட் புக்கு அதில் இருக்கிறத சும்மா ஓகே இது வந்து பார்த்தோம் அஜந்தா கேவ்ஸ் பார்த்தோம் எல்லோரா கேவ்ஸ் ஆக்ரா ஃபோர்ட்டு சன் டெம்பிள் மகாபலிபுரம் காசிரங்கா நேஷனல் பார்க்கு பதேபூர் சிக்ரி இப்போ பார்த்த எல்லாமே இருக்கும் மேக்சிமம் புரியுதா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா எல்லாத்தையும் அதை வந்து தட்டி எடுத்துருங்க இந்த இருந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு கவர் ஆயிடும் புரியுதா ஸோ இப்போ டெம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் கேவ்ஸ் நான் சொன்ன மாதிரி கேவ்ஸில் எந்த ரிவர்ல இருக்குது பாக்ரோ ரிவர் ரிவரில் இருக்குது ஜாகிராஃபியை லிங்க் பண்ணுவாங்க எந்த ஸ்டேட்டில் இருக்குது அதோட ஐடென்டிட்டி என்ன இப்போ அஜந்தா கேவ்ஸில் என்ன ஃபேமஸ்ஸு அதோடைய பெயிண்டிங் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி போத் சேம் பீரியடு சேம் சேம் அப்படிங்கக்கூடிய கியூவேர்ட்ஸ் அப்போ ரெண்டில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க ஓகே ஸோ இதே மாதிரி ஓல்டஸ்ட்டு ஓல்டஸ்ட்டாக வந்து இருக்காது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க மகாபலிபுரம் அஜந்தா கேவ்ஸோட ஓல்டஸ்ட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வந்து படிப்பாங்க அதே மாதிரி ஆத்தர்ஸு அதுக்கப்புறம் இன்கிரிப்ஷன்ஸ் ஹரப்பா சைட்ஸில் இருக்கக்கூடிய இதை சைட்ஸ் வந்து இன்க்ரிப்ஷனோட கம்பேர் பண்ணுறாங்க ராக்கெட்டில் எது வராது அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இன்கிரிப்ஷனை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு நிதின் சிங்கா புக்கு நான் அப்புறமா வந்து அனுப்புகிறேன் வேணுங்கிறவங்க அமேசானில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்டான புக்கு உங்கள் கையில் எப்போவுமே வந்துருக்கணும் அதே மாதிரி பழைய புத்தகத்தை பழைய ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லெவன்த்து டுவெல்த்து புக்கு அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு நீங்கள் வாரீங்க வரல அது ரெண்டாவது விஷயம் நான் கிளாஸ் ஒருத்தர் வந்தாலும் எடுத்துகிட்டு இருப்பேன் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் இல்லை வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஏதாவது அகாடமியை பார்த்து காசைப்பட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு அகாடமியை பார்த்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு வந்து கட்டுவீங்க மூணு அட்டெம்ட் போகும் அதுக்கப்புறம் டிஎன்பிசி பக்கம் திரும்புவீங்க அதுக்குள்ளே வீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது யூபிஎஸ்சியில் அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியரான கிளியரான நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்கலாம் இப்போ நிறையா அது வந்து பார்க்கலாம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு கிளியர் கட் ஐடியாஸு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணால் எளிமையான முறையில் வரக்கூடிய தேர்வில் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ இதுபடி சிறப்பாக படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உண்டு ஸோ இந்த காணொலிகளை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதோடு நம்ம வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் நம்ம நாளைக்கு டூ தேர்ட்டி ஆர் டூ ஃபார்ட்டிக்கு நம்ம வந்து சந்திப்போம் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன டாபிக் இருக்குன்னு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு ஏ ஃபோர் சீட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் சீட்டை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு தனித்தனியாக ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரலு ஓகே ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எய்ம்ஸின் இந்தியா மிடிவல் இண்டியா மாடர்ன் இண்டியா அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் உங்களுக்கு எது நேஷ்னல் ஃப்ளாக்கை வந்து கேட்டிருக்காங்க நேஷனல் ஃப்ளாக் இதில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஓகே அடுத்து மாடர்ன் இந்தியாவில் மாடர்ன் இந்தியாவில் என்ன கொஷின் கேட்டிருக்குங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்க எழுதணும் ஸோ டெம்பிளில் என்ன டெம்பிள் வந்து கேட்டிருக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த மூணு கொஷினாக பார்த்தீங்கன்னா போகணும் இப்போதைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமியில் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்கள் முடித்தாச்சு நாளைக்கு ஏன்சியன் மிடிவல் வந்து பார்த்துருவோம் அடுத்து மாடர்ன் பார்ப்போம் அடுத்து ஜாக்ராஃபி பார்ப்போம் அப்படி ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம்னா புரியும் டெய்லி ஃபார்ட்டி மினிட்ஸு ஒரு பத்து நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க வள வளன்னு எந்த ஒரு விஷயமும் வந்து படிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண முடியும் ரைட்டாக ஸோ அதனால் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் இன்வால்வ் ஆகி வந்து படிங்க இதோட நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு கேளுங்க ரைட் ஸோ தேங்க் யூ உங்களோடய ஃபீட்பேக்கை